குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கமே பாஸ்டர், இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், என்ன சொல்ல வரீங்க இந்த ராஜ்யத்துல அப்படின்னா, 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆஃப்டர் சால்வேஷன், ஆஃப்டர் த கிராஸ், பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு, பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு, நீங்கள் யாராயிருக்கிறீர்கள்? இட் இஸ் ஆல் அபவுட் யூ. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார், இருப்பார் அல்ல. அப்படின்னா, யூ நீட் நாட் வெயிட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட், யூ ஹவ் ஆல்ரெடி ரிசீவ்ட் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை பெற காத்திருக்க வேண்டியதில்லை. அவர் உங்களில் வந்து போவார் என்றும் சொல்லவில்லை. வாசமாயிருக்கிறார், வாசமாயிருக்கிறார். மை காட், கவனிங்க, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப பிடிச்சவங்க, நான் ரொம்ப நேசிக்கிறவங்க, என்னை பார்க்க என்னுடைய வீட்டுக்கு வராங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்னை சந்திக்க வராங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க வந்தாங்கன்னு வைங்களேன், என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வருவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் ஓகே, திரும்பி போயிடுவாங்க. இதே எனக்கு அந்த ரொம்ப நெருக்கமானவங்க என் வீட்டு பக்கத்து வீட்டுக்கு குடி வராங்கன்னு வைங்களேன், இன்னும் சந்தோஷமாயிரும். ஏன்னா எப்பவுமே எங்கே தான் இருப்பாங்க. அப்போ இங்கே வாசம் பண்ணுவார்னா குடியிருக்கிறார் என்று அர்த்தம். God is not trying to visit you. God wants to stay with you. தேவன் உங்களை சந்திக்க வரவில்லை, உங்களுக்குள்ளே வாசமாக இருக்க பரிசுத்தாவியானவர் வந்திருக்கிறார். This is the new world. புதிய உலகத்தில் தேவனை சந்திக்க முயற்சி செய்யக்கூடாது, தேவனோடுவே வாழ ஆரம்பிக்க வேண்டும். I am living with God. தேவன் என்னோடு வாசமா இருக்கிறார், தேவன் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்கிற சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வருகிறது, சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அது வரைக்கும் மனுஷர்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. சங்கீதக்காரன் சொல்வாரு, யார் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவார், தேவனுடைய பர்வதத்தில் யார் ஏற முடியும், உம்முடைய ஆலயத்துக்கு எப்போ நாங்க வருவோம், உம்முடைய ஆலயத்திற்கு எப்போ வருவோம்னு நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு டெம்பிளுக்கு போக முடியாது, நினைச்ச நேரம் போக முடியாது. அந்த காலகட்டத்திலிருந்து இப்பொழுது ஒவ்வொருவரையும் தேவன் ஆலயமாக்கி, நான் ஆண்டவரோடு இருக்கணுன்றதை தாண்டி அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சையினாலே இன்றைக்கு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அப்போ நான் சொல்ற இந்த வசனங்களெல்லாம் கற்பனை செஞ்சு பாருங்க ப்ளீஸ். நிறைய நேரங்களில் வசனத்தை வசனமாகவே கேட்டு விடுறோம், இல்லை இல்லை, இந்த வசனம் இந்த காதில் வந்துச்சுன்னா இப்படி மைண்டுக்கு போயிட்டு அப்படி ஹார்ட்டில் ஒழுகணும் வசனம். ஐ டெல் யூ, திஸ் இஸ் மெடிடேஷன். வசனத்தை இந்த காதில் கேட்டு இந்த காதில் விடக்கூடாது, இந்த காதில் கேட்டு மைண்டுக்கு கொண்டு போகணும், மைண்ட்லேருந்து அது ஹார்ட்டுக்கு இறங்கணும். இப்படி இறங்கிருச்சுன்னா அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். திஸ் இஸ் மெடிடேஷன், இதுதான் தியானம். காதில் கேட்டு சிந்தனைக்கு கொண்டு போய் இருதயத்தில் கொண்டு போய் தியானத்தில் வைக்கும் போது அங்கிருந்து அது அனுபவமாய் மாறுகிறது. இன்றைக்கு நான் பேசுகிற இந்த சத்தியங்கள் உங்களுடைய அனுபவமாய் மாற வேண்டும் என்றால், உங்கள் சிந்தனையில் ஓஹோ சத்தியம் இப்படி சொல்லுதா, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுதா, இது வரைக்கும் நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தேனே, இதுதான் கரெக்டுன்னு சிந்தையில் கொண்டு போயிட்டு அதை அப்படியே ஹார்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி, எனக்குள்ள வாசமாக இருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பான்னு அனுபவிக்க தொடங்குங்கள்.